1968 வெளியான தில்லானா மோகனம்பால் படத்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற வகையில் சில இன்ஸ்பிரேஷன் காட்சிகள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த காட்சிகள் எல்லாம் கதை அல்லது திரைக்கதையுடைய நேரடி பாதிப்பாக இல்லாமல் தில்லானா மோகனம்பாலில் உள்ள சில எசன்ஸை மட்டும் எடுத்து இந்த படத்தில் கையாண்ட மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக தில்லானா மோகனம்பால் படத்துடைய சிக்கல் சண்முக சுந்தரம் கேரக்டருக்கு மோகனம்பால் டான்ஸை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனாலும் அந்த ஆசை இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டார். இதே மாதிரி தான் அபிராமியுடைய டான்ஸை செல்வம் பார்க்குற மாதிரியான சீன் அமைஞ்சிருக்கும். தில்லானா மோகனம்பால் படத்துடைய நலந்தனா சாங்கை ஞாபகப்படுத்துகிற விதமாக சங்கமம் படத்தில் சௌக்கியமா சாங் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சங்கமம் படத்தில் வர்ற ராதாரவியுடைய நாகராஜன் கேரக்டருக்கும் தில்லானா மோகனம்பால் படத்தில் வர்ற நாகேஷுடைய வைத்தி கேரக்டருக்கும் சில ஒற்றுமைகளை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததா இந்த ரெண்டு படத்துலையும் திரைக்கதைக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டு படங்கள்லையும் வர்ற நகைச்சுவை காட்சிகளும் இசையும் தான். வெறும் ஃப்ளேவருக்கு மட்டும் நகைச்சுவை அப்படின்ற மசாலாவை தூவாமல் இல்லைனா தனியாக ட்ராக் வைக்காமல் கணக்கச்சிதமாக அமைக்கப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் திரைக்கதைக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கும்.